இன்றைக்கி இலக்கணப் பதிவில் நாம் வடமொழி சந்திகளை பற்றி பார்க்க போகிறோம் தமிழில் வடமொழி தொடர்களை சரியோ தவறோ சில இடங்களில் நாம் பயன்படுத்துகிறோம் தனித்தமிழில் எழுத இயலாமல் சில இடங்களில் அந்த வடமொழி தொடர்களை பயன்படுத்தும்போது அந்த வடமொழி புணர்ச்சியையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இந்த வடமொழி புணர்ச்சி இப்போது நம்ம இன்றைய பதிவில் விளக்கமாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம் புணர்ச்சியை வடமொழியில் சந்தி என்று கூறுவார்கள் அதனால் வடமொழி சந்திகள் என்றால் வடமொழி சொற்களுக்கான புணர்ச்சியைத்தான் வடமொழி சந்திகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வடமொழி சந்திகள் மூன்று விதமாக இருக்கிறது ஒன்று தீர்க்க சந்தி குண சந்தி விருத்தி சந்தி என்று மூன்று விதமான சந்திகள் வடமொழி சந்திகளாக இருக்கிறது இந்த மூன்று விதமான சந்திகளில் தீர்க்க சந்தி சந்தி இந்த இரண்டு சந்திகளை அதாவது புணர்ச்சிகளை அதிகமாக வடமொழிச் சொற்களுக்கு பயன்படுத்துவோம் இந்த விருத்தி சந்தி என்பது குறைவான அளவே பயன்படும் இப்போ நாம் முதல்ல தீர்க்க சந்தி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் கவனிங்க நிலைமொழி ஒரு சொல்லின் நிலைமொழியின் ஈற்றில் ஒரு சொல்லோட நிலைமொழியின் ஈற்றில் அ ஆ இந்த இரண்டு எழுத்துகளுள் ஏதேனும் ஒன்று வந்து வறுமொழியின் முதலில் அதுபோலவே அ ஆ இந்த இரண்டு உயிரெழுத்துகளுள் ஒன்று வந்திருந்தால் இத்தகைய சொற்கள் எவ்வாறு இணையும் என்றால் இந்த நிலைமொழியின் ஈற்றிலுள்ள அந்த இந்த ரெண்டு எழுத்து சொல்லியிருக்க முடியாது அ அல்லது ஆ வரும் வறுமொழியில் அ அல்லது ஆ வந்தா இரண்டுமே கெட்டு என்ற ஒரு எழுத்து மட்டுமே தோன்றும் இப்போ இதுக்கு சான்றுகளை பார்க்கலாம் சர்வ இப்போ நிலைமொழியின் ஈற்றில் ஆ என்ற எழுத்து இணைந்திருக்கிறது இவ் கூட்டல் அ வறுமொழி முதலில் அதிகாரி ஆ என்ற எழுத்தானது இருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கங்க இது எல்லாமே வடமொழி சொற்களுக்கான புணர்ச்சி தான் பார்க்குறோம் இப்போ நிலைமொழி ஈற்றில் அ வறுமொழி முதலில் அ இப்படி இந்த இரண்டு இடங்களிலுமே அ அ இருந்துச்சுன்னா இந்த இரண்டு அகரங்களும் கெட்டு ஆ என்ற ஓரெழுத்து இடையில் தோன்றும் அப்போ சர்வ அதிகாரி என்பது இந்த அகரமும் இந்த அகரமும் கெட்டு இடையில் ஒரு ஆகாரம் மட்டும் தோன்றும் சர்வ அதிகாரி சர்வாதிகாரி அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அகரமும் கெட்டு விட்டது வறுமொழி முதலில் இருக்கக்கூடிய அகரமும் கெட்டுவிட்டது இந்த இரண்டும் கெட்டு இந்த இடத்தை ஆ என்ற எழுத்து வந்து சந்தி என்று இதற்கு பெயர் இந்த ஆ என்ற சந்தி வந்து நிறைவு செய்து சர்வ அதிகாரி சர்வாதிகாரி இன்னொரு சான்றை பார்க்கலாம் வேத ஆகமம் வேத அ ஆகமம் ஆ அதாவது இங்க ஆருக்கு இங்கே ஆறு நெடில் இங்கே குரில் இங்கே நெடில் இப்போ எதுவாக இருந்தாலுமே இரண்டு புறம் இருக்கக்கூடிய எழுத்துகளும் கெடும் கெட்டு பதிலாக என்ன தோன்றும் ஒரு ஆ மட்டும் தோன்றும் சொல்லியிருக்கேன் வேத ஆகமம் வேதாகமம் அப்போ நிலைமொழி ஈற்றில் உள்ள அகரமும் வறுமொழி முதலில் உள்ள ஆகாரமும் கெட்டு ஆ என்ற சந்தி மட்டும் இடையில் தோன்றியிருக்கிறது இந்த சொல்ல பாருங்க சேனா அதிபதி இங்க ஆ என்ற எழுத்தானது இருக்கிறது வறுமொழி முதலில் அ என்ற எழுத்து இருக்கிறது இந்த இரண்டு எழுத்து இருக்கும்போது இரண்டுமே நான் என்ன சொல்லியிருக்கிறேன் இரண்டுமே கெடும் அதுக்கு பதில் இடையில் என்ன தோன்றும் ஆ என்ற ஒரு எழுத்து தோன்றும் இப்போ இதுவும் கெடுது இதுவும் கெடுது ஆ என்ற ஒரு எழுத்து தோன்றி சேனாதிபதி என்ற சொல் உருவாகிறது அதே போல தான் தேவாலயம் ஆ இங்கே ஆ இந்த இரண்டுமே கெடுகிறது இடையில் ஆ என்ற எழுத்து தோன்றுகிறது தேவாலயம் என்ற சொல்லானது உருவாகிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் கூட அவங்களுக்கு எளிமையாக விளக்கணும் அப்படின்னா இந்த இறுதியில் எழுதியிருக்கோம் இல்லையா இந்த சொல்லை மட்டும் எடுத்துக்கலாம் தேவை வா என்பது இவ் கூட்டல் ஆலயம் இப்போ நிலைமொழியீட்டில் வறுமொழி முதலில் ஆ இந்த இரண்டுமே கெட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ மீதி எப்படி இருக்கும் தேவ் கூட்டல் இந்த இரண்டு கெடும்போது இடையில ஒரு எழுத்து தோன்றும் அது எந்த எழுத்து ஆ இங்க லயம் இப்போ இந்த இரண்டையும் சேருங்க தேவாலயம் அப்போது உங்களுக்கு இந்த தீர்க்க சந்தியில் முதல் ஒரு வழி என்னென்னா நிலைமொழியீட்டில் அ ஆ இந்த இரண்டு எழுத்துக்கொள் ஏதேனும் ஒன்று வந்து வறுமொழி முதலில் அ அல்லது ஆ இரண்டு எழுத்துக்கொள்ள ஏதேனும் ஒன்று வந்தால் இரண்டு எழுத்துகளும் கெட்டு அதாவது நீங்கி இடையிலே ஆ என்ற சந்தியானது இணையும் இப்போ இந்த ப இந்த பகுதி உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் இதனுடைய இரண்டாவது பகுதி என்ன அப்படின்னா நிலைமொழி ஈட்டில் இ இ வந்திருந்து வறுமொழி முதலில் இ இ இந்த இரண்டு எழுத்துக்கொழல் ஒன்று வந்திருந்தால் இந்த இரண்டுமே கெட்டு இடையில் இ என்ற சந்தி தோன்றும் இங்கே பாருங்கள் முனி இதில் எது இணைஞ்சிருக்கு இ வறுமொழி முதல் என்ன இருக்குது ஈ அப்போ இந்த இரண்டும் கெட்டு இந்த இடையில் ஈ என்ற சந்தி இணையும் அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் என்னவ மாதிரி இருக்குது முனீஸ்வரன் ஈகாரம் இணைந்திருக்கிறது அடுத்து மூன்றாவது பகுதியை பார்க்கலாம் உ உ இந்த இரண்டு எழுத்துக்களுள் ஒன்று நிலைமொழி ஈராக இருந்து உ உ இந்த இரண்டு எழுத்துக்கொள் ஒன்று வறுமொழி முதலாக இருந்தால் இந்த இரண்டு எழுத்துக்களுமே கெட்டு இடையில் ஊ என்ற சந்தியானது தோன்றும் இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள் குரு இங்கே ஊருக்கு உபதேசம் இங்கே ஊ இருக்கு இரண்டும் இணையும் போது இந்த இரண்டு குரில் எழுத்துகளும் கெட்டு இடையில் ஒரு நெடில் ஊகாரம் சந்தியாக தோன்றும் குரு உபதேசம் குருபதேசம் இப்போது சந்தி என்பது இந்த மூன்று பகுதிகளாக வரும் ஒன்று அ ஆ இன்னொன்று இ இ அடுத்தது உ உ இப்போ இந்த மூன்று பகுதிகளை சேர்த்தது தான் நாம் என்ன சொல்கிறோம்னா தீர்க்க சந்தி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக குணசந்தி இது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் குணசந்திக்குரிய வழிகள் எத்தனை அதை எப்படி சான்றுகளோடு நம்ம பார்க்குறதுங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம் இப்போ நாமோ குணசந்தியை பற்றி பார்க்க போகிறோம் குணசந்தி அப்படின்னா நிலைமொழியின் ஈற்றில் அ ஆ இந்த இரண்டு எழுத்துகளுள் ஏதேனும் ஒன்று வந்து வறுமொழியின் முதலில் இ அல்லது ஈ என்ற இரண்டு எழுத்துகளுள் ஒன்று வந்து இணையும் போது இடையிலே இந்த இந்த ரெண்டு எழுத்துமே கெட்டு இரண்டு எழுத்துமே நீங்கிவிட்டு ஏ என்ற எழுத்தானது சந்தியாக தோன்றும் இப்போ இங்கே பாருங்க ராஜ அ இங்கே நிலைமொழி நீற்றில் அ இருக்கிறது இந்திரன் வறுமொழியின் முதலில் இ இருக்கிறது இப்போ பாருங்கள் நிலைமொழி நீரில் அ அல்லது அ வறுமொழியில் இ அல்லது இ இங்கே அ வந்திருக்கு இங்கே இ வந்திருக்கு இது இந்த இரண்டும் இணையும் போது இந்த அகரமும் இந்த இகரமும் கெடும் அதாவது நீங்கும் போச்சுன்னா இஜ் அதாவது ராஜ் இப்படி தான் நிற்கும் இடையில என்ன தோன்றும் சொன்னேன் ஏகாரம் தோன்றும் ஏ ஜே அப்போ என்ன வந்துடுது ராஜ கூட்டல் இந்திரன் ராஜேந்திரன் என்று உருவாகிறது இப்போ பாருங்கள் இங்கே அகரம் கெடுது இகரம் கெடுது இடையில் ஏகாரம் தோன்றுகிறது இது என்னவா உருவாகுது ஜே என்று உருவாகி ராஜேந்திரன் என்ற பெயரானது உருவாகிறது இது ஒரு வடமொழி பெயர் அடுத்தது பாருங்க தேவ இந்திரன் இதில் அகரம் வருகிறது இதில் இகரம் இருக்கிறது இந்த இரண்டுமே நீங்கும் இடையிலே ஏகாரம் தோன்றும்னு சொல்லியிருக்கோம் அப்போ தேவ இந்திரன் தேவேந்திரன் இது இணையும் போது எப்படி மாறும் தேவேந்திரன் அதாவது இடையிலே ஏகாரமானது சந்தியாக தோன்றும் அடுத்து பாருங்க மகா கூட்டல் ஈஸ்வரன் இங்கே ஆகாரம் இருக்கிறது இங்கே இகரம் இருக்கிறது இரண்டும் கெட்டு இடையிலே ஏகாரம் தோன்றும் மகா ஈஸ்வரன் மகேஸ்வரன் மகேஸ்வரன் என்ற வடமொழி பெயரானது தோன்றும் அப்போ குணசந்தியில் முதல் பகுதி நிலைமொழியீற்றில் அ அல்லது அ இருந்து வறுமொழி முதலில் இ அல்லது இ இருந்தால் இந்த இரண்டுமே கெட்டு இடையில் ஏ என்பது சந்தியாக தோன்றும் அதில் இரண்டாவது பகுதி பார்க்கலாம் நிலைமொழி ஈற்றிலே அ அல்லது ஆ இந்த இரண்டு எழுத்துகளுள் ஒன்று இருந்து வறுமொழியில் பார்த்தீங்கன்னா உ அல்லது உ என்ற இரண்டு எழுத்துகளுள் ஒன்று இருந்தால் இந்த இரண்டு எழுத்துகளுமே இந்த இரண்டு சொற்களும் சேரும் பொழுது ஈற்றில் உள்ள இந்த எழுத்தும் வறுமொழியின் முதலில் உள்ள இந்த எழுத்தும் கெட்டு இடையில் ஓ என்ற எழுத்தானது சந்தியாக தோன்றும் இந்த சான்றுகளை கவனிங்க சர்வ அகரம் இருக்கிறது வறுமொழி முதலில் உ உ இரண்டில் ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ உ இருக்கிறது அப்போ இந்த இரண்டு சொற்களும் இணையும் போது அகரமும் உகரமும் கெட்டு இடையில் ஓகாரம் தோன்றும் அப்படின்னு சொன்னேன் அப்போ சர்வ கூட்டல் உதயம் சர்வோதயம் சூரிய கூட்டல் உதயம் இங்கே சூரிய ஆ இங்கே உ இடையில் ஓ தோன்ற வேண்டும் சூரிய கூட்டல் உதயம் சூரியோதயம் சூரியோதயம் சக கூட்டல் உதரம் இங்கே அகரம் இருக்குது இங்கே உகரம் இருக்குது சக கூட்டல் உதரன் இடையில் ஓகாரம் தோன்ற வேண்டும் அப்போ சகோதரன் சகோதரன் இடையிலே ஓகாரம் தோன்றியிருக்கிறது சர்வோ தயம் சூரியோ தயம் சூரியோ தயம் இங்கே பாருங்க சகோதரன் இங்கே ஓகாரம் இந்த மூன்று சொற்களிலுமே ஓகாரமானது தோன்றியிருக்கிறது அப்போ குணசந்தின்னா நிலைமொழியீற்றிலே அ ஆ வறுமொழி முதலில் இ இ இப்படி இருந்தால் இந்த இரண்டு எழுத்துக்களுமே கெட்டு ஏகாரம் சந்தியாக தோன்றும் இரண்டாவது வழியில் நிலைமொழியீற்றிலே அகரம் ஆகாரம் வந்து வறுமொழி முதலிலே உகரம் ஊகாரம் இருந்தால் இரண்டும் கெட்டு இடையில் ஓகாரம் தோன்றும் இந்த இரண்டும் தான் குண சந்தி என்று கூறுகிறோம் இப்போ ராஜேந்திரன் தேவேந்திரன் மகேஸ்வரன் ச சர்வோதயம் சூரியோதயம் சகோதரன் சொல்லலாம் எப்படி உருவாச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அடுத்ததாக விருத்தி சந்தியை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம விருத்தி சந்தியை பற்றி பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே இந்த காணொலியோட தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன் தீர்க்க சந்தி குண சந்தியை நாம் அதிக அளவில் பயன்படுத்துகிறோம் விருத்தி சந்தி என்பதை குறைவான அளவே எப்போதாவது ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறது அல்லது இதை பயன்படுத்தாத நிலையே இருக்கிறது அதனால் இந்த மூன்று சந்திகளில் இரண்டு சந்திகள் நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும் விருத்தி சந்தியை பற்றி லேசாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது இந்த விருத்தி சந்தி அப்படின்னா என்னென்னா இங்கே பாருங்க நிலைமொழி ஈற்றில் அ ஆ வந்து வருமொழி முதலில் ஏ ஐ இந்த இரண்டு எழுத்துக்கொள்ள ஒன்று வந்தால் இடையிலே ஐகாரம் சந்தியாக தோன்றும் இங்கே பாருங்கள் சான்றுகளை பாருங்கள் சிவ அகரம் இருக்குது ஏகம் இங்கே ஏ என்ற எழுத்தானது வந்திருக்கிறது இந்த இரண்டு எழுத்துக்களும் கெட்டு அதாவது நீங்கி இடையில் ஐகாரம் தோன்றும் சிவைகம் என்று மாற்றம் பெறும் அடுத்தது இதிலே இரண்டாவது பகுதி வந்து பார்த்திங்கன்னா நிலைமொழியீற்றில் அ அல்லது இடம் இடம்பெற்று வறுமொழி முதலில் ஓ அல்லது அவு இந்த இரண்டு எழுத்துக்களுள் ஒன்று வந்தால் இந்த இரண்டு எழுத்துக்களுமே நீங்கி இடையில் ஔஹாரம் இடம்பெறும் இப்போ பாருங்க பரம அகரம் வருகிறது ஔஷதம் இங்கே ஔஹாரம் இருக்கிறது இந்த இரண்டு சொற்களும் இணையும் போது இரண்டு எழுத்துகளும் நீங்கி இடையில் ஔஹாரம் தோன்றும் பரம ஔஷதம் பரமௌஷதம் என்ற சொல்லானது தோன்றும் இந்த இது போன்ற இணைப்புகள் என்பால் மிகவும் மிகவும் குறைவாகவே நாம் பயன்படுத்துகிறோம் அதனால் இந்த இரண்டு சந்திகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிடணும் ஏன்னா ராஜேந்திரன் தேவேந்திரன் இது போன்ற சொற்களெல்லாம் எவ்வாறு இணைந்துள்ளது எவ்வாறு புணர்ந்துள்ளது வடமொழியில் சொல்லப்போனால் எவ்வாறு அது சந்திகளை பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த விருத்தி சந்தியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஆனால் இந்த இரண்டு சந்திகளை அதிகமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு இப்போது வடமொழி சந்திகளை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க தீர்க்க சந்தினா என்ன குண சந்தின்னா என்ன விருத்தி சந்தின்னா என்னென்னு நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நன்றி